நேயர்களே, ஆரோக்கிய வாழ்விற்கு 1000 தகவல்கள் நிகழ்ச்சி. நாம் இன்று பார்க்க இருப்பது சுண்டைக்காய். காய்கறிகளில் மிகவும் சிறிதான காய் சுண்டைக்காய். சுண்டைக்காயை நுண்ணூட்ட சத்துக்களின் சேமிப்பு கிடங்கு என்று கூட சொல்லலாம். கிருமிகளை அழிப்பதிலிருந்து கொழுப்பை கரைப்பது வரை பெரிய வேலைகளை செய்யக்கூடிய மாபெரும் மருத்துவ குணங்களை உள்ளடக்கியது. பார்வைக்கு மிகவும் சிறியதான இந்த சுண்டைக்காய் நீரிழிவு, இதய நோய் எல்லாவற்றுக்கும் ஏதுவாக உடல் பலவீனம் அடையும். நோயற்ற வாழ்வுக்கு ஆன்டி ஆக்சிடைஸ் அவசியம். வைட்டமின் ஏ, இசி போன்ற சத்துக்களை எக்கச்சக்கமாக உள்ளடக்கியது. குறிப்பாக நோய் எதிர்ப்பு சக்தியை முக்கிய தேவையான வைட்டமின் சி அதிகம் கொண்டது. ஆரஞ்சு, கொய்யா, பப்பாளிக்கு நிகரான விட்டமின் சி இந்த சுண்டைக்காயில் உள்ளது. இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடியது. இரத்த கொழுப்பு சேர்ந்து அது இரத்த குழாய்களில் படிவதை தவிர்க்கும் சக்தி இதற்கு உண்டு. வெள்ள இரத்த அணுக்களை அதிகரித்து அதன் விளைவாக நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது. இதில் உள்ள இரும்பு சத்தானது இரத்த சோகையை எதிர்த்து போராடக்கூடியது. இரும்பு சத்து என்றதும் கேழ்வரகு, கீரை போன்றவற்றையே நாடுவோருக்கு சுண்டைக்காயில் அது அதிகம் உள்ளது என்பது புதிய விஷயமாகும். காய்ச்சல் நேரத்தில் சுண்டைக்காயை சேர்த்து கொள்வதன் மூலம் வெள்ளை இரத்த அணுக்களை அதிகப்படுத்துவதுடன் காயங்களையும் புண்களையும் ஆற வைக்கும். வாய்ப்புண் மற்றும் சொத்தைப்பல் வருவதையும் தடுக்கக்கூடியது. நரம்பு மண்டலத்துக்கு சக்தி கொடுக்கக்கூடியது. பார்வை திறன் அதிகரிக்கவும் நினைவாற்றலை கூட்டவும் இது உதவும். சித்த மருத்துவத்தில் சுண்டைக்காயின் பயன்பாடு மிக அதிகம். பல மருந்து தயாரிப்புகளுக்கு இதனை உபயோகிக்கிறார்கள். பிரசவமான பெண்களுக்கு பத்திய சாப்பாட்டில் ஒரு பகுதியாக அங்காயப்பொடி என ஒன்று கொடுப்பார்கள். அதில் முக்கியமானதாக சேர்க்கப்படுவதே சுண்டைக்காய்தான். தாய்ப்பால் சுரப்பை அதிகரித்து செரிமான சக்தியை தூண்டி உடலில் நச்சுக்களை வெளியேற்றும் சக்தி கொண்டது. ஆசுமா, வறட்டு இரும்பல், மார்பு சளி, காச நோய் தொந்தரவு இருப்பவர்கள் தினமும் 20 சுண்டைக்காய் வற்றலை சிறிது நல்லெண்ணெயில் வறுத்து சாப்பிட வேண்டும். நோய் கட்டுப்படும். இது வயிற்றில் உள்ள பூச்சிக்களை நீக்கும் இயல்புடையது. மூலத்தில் ஏற்படும் கடுப்பு, மூலச்சூடு மற்றும் வயிற்று கோளாறுகளுக்கு சிறந்த மருந்தாகிறது. குழந்தைகளுக்கு ஏற்படும் ஊட்டச்சத்து பற்றாக்குறையை போக்க சுண்டைக்காய் உதவும். குழந்தையாக இருக்கும்போதே அவர்களுக்கு சுண்டைக்காயை உணவில் சேர்த்து சாப்பிட பழக்க வேண்டும். சுண்டைக்காயை மாதம் 2 உணவில் சேர்த்து கொண்டால் வயிற்றில் உள்ள பூச்சிகள் அழிக்கப்பட்டுவிடும். புளித்த ஏப்பம், உடல் சோர்வு, மூட்டு வலி போன்றவைகளுக்கு சுண்டைக்காய் சிறந்த மருந்து. உணவில் அடிக்கடி சேர்த்து கொள்ள வேண்டும். சுண்டைக்காய் வற்றல் சூர்ணத்தை தினமும் ஒரு தேக்கரண்டி மோரில் கலந்து 1 காலை மாலை சாப்பிட்டு வந்தால் தொல்லை தரும் வயிற்று நோய்களில் இருந்து விடுபடலாம். சுண்டைக்காயை சிறுநீரை பெருக்கும் தன்மை கொண்டது. கல்லீரல், மண்ணீரல் நோய்களையும் நீக்க உதவுகிறது. சுண்டைக்காயில் உள்ள கசப்பு தன்மை இரத்தத்தை சுத்தம் செய்வதோடு உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகப்படுத்தும். சர்க்கரை நோயாளிகளுக்கு இரத்தத்தில் சர்க்கரை அளவு குறைக்க செய்யும். சுண்டைக்காய் கிடைக்காத காலங்களில் சுண்டைக்காய் வற்றலை பயன்படுத்தலாமே. நமது உடலில் எலும்புகள் பலமாக இருக்க வேண்டியது அவசியம். அனைவருக்கும் வயதாகும் காலத்தில் எலும்புகளின் உறுதி தன்மை குறைந்து கொண்டே வரும். சுண்டைக்காயில் கால்சியம் சத்து சற்று அதிகமாக உள்ளது. சுண்டைக்காய் குழம்பு வைத்து சாப்பிடுவதால் நமது எலும்புகள் உறுதியடையும். உடல் நலம் குன்றியிருக்கும் காலத்தில் பலருக்கு நாக்கில் உணவின் சுவை அறியும் திறன் சற்று குறைந்து விடுகிறது. இப்படிப்பட்ட நிலையில் இருப்பவர்கள் தினமும் சிறிதளவு சுண்டைக்காய் பக்குவப்படுத்தி சாப்பிடுவதால் நாக்கில் சுவை அறியும் திறன் மீண்டும் அதிகரிக்கும். உணவை செரிக்க எச்சில் நன்கு சுரக்க செய்யும். சுண்டைக்காய் அடிக்கடி சாப்பிட்டால் நம் குரல் வளமும் பெருகும். இவ்வளவு நன்மைகள் உள்ள சுண்டைக்காயை சாப்பிட்டு அதன் பலனை பெறுவோம். அதன் நன்மைகளெல்லாம் தெரிந்த பின் நாம் இனி யாரையும் அவன் கிடக்கிறான் சுண்டைக்காய் பையன் என்று சொல்ல மாட்டோம். அப்படி சொன்னாலும் கவலைப்படாதீர்கள். சுண்டைக்காவில் நிறைய பயன்கள் உள்ளது.